குண்டர் போறாம அவர் ஒத்துக்கிறீர்கள். இதுதான் இப்பொழுது நடைபெற்று நம்மளுடைய எண்ணம் கிடையாது. பொதுமக்கள் எண்ணமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் இங்க பாருங்க, நம்ம தொண்டர்கள் அவங்களுடைய இல்லங்களில் இதயங்களில் இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்றைய நிலைமை. ஆனால் இது எப்படி இழுத்து பிடிச்சு தலைவர் பாதைக்கு வாங்கப்பா, அம்மாவுடைய பாதைக்கு வாங்கப்பா, நம்ம ஒண்ணா வந்து சேரவிடுங்க, நம்ம சொல்லி இருக்கிறோம், நாங்க சேர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நேற்று சொல்லியிருந்தேன், பாதை மாறி போன ஊர் வந்து சேராது தம்பி, வாங்க சொல்லி வந்தால் நமக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு படிப்பு நல்ல படிப்பு இருக்கு. என்ன படிப்புன்னு அம்மா ஜானகி அம்மையான அடிக்கடியும் அம்மா அடிக்கடியும் ரெண்டு அடியா பிரிஞ்சிருந்ததுனால தோல்வி அடைஞ்சோம். மாறிப்பட்டு சேர்ந்ததுனால நான் மிச்சி வச்சு ஆளுகின்ற பொறுப்பை பெற்றோம். இப்போ மக்களுடைய விருப்பம் என்ன, நீ ஒழுங்காக ஒற்றவையா இருக்கணுங்கிறதே மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுல இருந்து மாறுபடுத்து நடந்தால் முதல் கொடுத்த அடியை மக்கள் உறுதியாக கொடுப்பார்கள் என்ற நிலை தான் உருவாகும். நான் வெளிப்படைத்தான் பேசுறேன். நான் வந்து முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து நான் தலைவராக அப்படின்னா எண்ணம் கிடையாது. ஒன்றுபடணும், தலைவர் காலத்திலிருந்து பயணித்தவர்கள், அம்மா காலத்திலிருந்து பயணித்தவர்கள், இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேருது. 73ல் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் பட்டப்பகல் வத்தல கொண்ட ஆரம்பமாக வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். பல்வேறு இயக்கத்தினுடைய தொடர் ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு குழுவோ கூட்டமோ அல்லது ஒரு குடும்பமோ இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்ய நினைத்தால் தொண்டர்கள் நீங்கள் தடுத்து நிறுத்துவார்கள் நம்பிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்திற்கு வலு சேர்த்துள்ளவன் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வரைய வைத்திருக்கின்ற அத்தனை கழக கண்மணிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்து முடித்திருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் முன்னாலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த ஆர்வத்தோடு கழகம் ஒன்றுபட்டு 12 காலமாக இந்த இயக்கம் நீடித்து நிலைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வருகை கொண்டிருக்கிற உங்களுடைய அனைவருக்கும் நான் என்னுடைய முதலில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் இந்த பத்தியில் இருக்கின்ற பெயரை மட்டும் வாசித்திருக்கிறார், எங்களுடைய பெயரை வாசிக்கவில்லை என்று யாராவது தவறாக எதிரும் என்னை நினைக்க வேண்டாம். அந்த தவறை செய்த நம்முடைய சுப்ரதன் தான் என்னுடைய அவரையும் மன்னித்து என்னையும் மன்னித்து வருக விருந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்ற நாங்கள் அனைவரும் சார்பாக நாங்கள் வரவே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அசாதாரணமான சூழல். ஏன் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதெல்லாம் மறந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள், தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார்கள். ஏழை எளிய மக்கள் வாழ்வு அவருடைய வாழ்க்கையின் அடித்தட்டத்திலிருந்து மேற்கட்டு மக்களுக்கு இணையாக வாழ வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தார். புரட்சி தலைவர் அவர்களை மறைவுக்கு பின்னாலே நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புகள் அம்மா அவர்கள் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் நல்ல பல திட்டங்களை அந்த திட்டங்களை தொலைநோக்கு திட்டமாக அந்த திட்டம் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் பெற வேண்டும், எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே நம்முடைய எதிர்கால சந்ததியிலும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மாண்புகள் அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஆக அந்த இருவரும் தலைவர்களும் 26 ஆண்டு காலம் முதலமைச்சர். 2016 மாண்புகள் அம்மா அவர்கள் 3வது முறையாக 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் வாழுகின்ற உரிமையை பெற்றுத்தந்த ஒரே தலைவராக இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். நம்முடைய போதாத காலம் கெட்ட காலம் மாண்புகள் அம்மா அவர்கள் 1 ஆண்டு காலத்தில் அதற்கு பின்னாலே நம்முடைய அருமை சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று
நான்கு ஆண்டு காலம். ஆக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இருபத்தி மூணு பொது குறி தீர்மானங்களை நான் தலைமை கழகத்தை வந்து முன்னதாக படித்து பார்த்து சில குறிப்புகள் எல்லாம் திருத்தம் செய்யப்பட்டு நான் ஒப்புதல் வழங்கி இணை ஒருங்கிணைப்பாளர் திரு பழனிசாமி அவர்களும் ஒப்புதல் வழங்கி முடிவு செய்யப்பட்டு அச்சத்தில் கொடுத்து விட்டோம் இந்த தீர்மானங்களை. அவர் விசுக வர்றார், இந்த இருபத்தி மூணு தீர்மானம் ரத்து செய்யப்படுவது, ரத்து செய்யப்படுவது, ரத்து செய்யப்படுவது, எந்தவித விவாதமும் இல்லை, என்னிடம் கேட்கவும் இல்லை, அவர்களாகவே முடிவு செய்து கொண்டு அவர் காமிச்சார். இது வரம்பு மீறிய செய்தி, யாராலும் இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, அன்றைக்கு நடந்தது. அதற்கு பின்னால் எந்த அஞ்சுதான் படிக்கல, நான் கிட்டத்தட்ட 12-13 வருஷமா அம்மா என்னை பொதுக்குழு பொருளாளராக போட்டதா போட்டாங்க. 2008 இருந்து நானே பொருளாளராக இருக்கேன். தொடர்ந்து அம்மா அவர்களை பொறுத்த என்னை பொறுத்தவரையில் அம்மா அவர்கள் எனக்கு இயக்கத்திலும் சரி அரசு பதவியிலும் சரி எனக்கு ஒரு பொறுப்பை தந்து அதை எடுத்ததாக வரலாறு இல்லை. வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு என் மீது அம்மா அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் நானும் அம்மா அவர்களுக்கு மட்டுமே விசுவாசமாக உழைத்திருக்கேன். நிறைய மீட்டிங்லாம் இருக்கு, அதெல்லாம் பேசுவேன். அவர் சொன்ன என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வராம பேசுவேன். நிறைய ஜனங்கள் அப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் பார்த்துருக்கீங்க. ஆமா, நான் பொருளாளர், வரவு செலவுகள் படிக்கணும். கடந்த ஓராண்டுகால வரவு செலவுகள் என்ன, வரவு என்ன இருப்பு இருந்தது, போன பொதுக்குழுவில் எவ்வளவு இருப்பு இருந்தது, அதுக்கு பின்னால் எவ்வளவு வர வந்தது, கட்சிக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டது மாதவாரியாரு என்பதை நான் நிகழ்ச்சி விரும்புகிறாரோ வாசிக்க வேண்டும். அது கூட வாய்ப்பு கொடுக்கல. தப்புனி ஒரு அஞ்சு பேர் பேசுறதுக்கு, நான் பேசி துணைப்பாளர் பேசி துணை ஒழுங்குப்பாளர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தது, அதையும் அழைக்கவில்லை. நேர நன்றி போயிட்டாங்க. ஒரு முறையற்ற செயலாக அந்த பொதுக்குழு என்று நடந்தது. அதுதான் அதை பொதுக்குழு என்று சொல்லாமல் பல்வேறு கட்டங்கள் பொதுக்கூட்டமோ என்பதை நீங்களே பிடிச்சி அப்போதான் நான் வந்து பக்கத்தில் உட்கார்ந்த துணை செயலாளர் திரு வைத்தியமர்களும் சரியெல்லாம் இருக்கு, நம்ம வந்து அமைதியா போறதான் நல்லது, இங்க இருக்கின்ற சகோதரர்கள் பொதுக்குழுவார் இருக்கிறார்கள், சில பேர்கள் பொதுக்குழு அல்லாதவர்கள் காலை 6 மணிக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட 1000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஏதாவது நம்ம ஏதாவது கேட்கக்கூடிய பிரச்சனைகள் வரும், அதை எழுந்திரிச்சு போதுமான வெளியிட பண்ணிருந்தேன், அதான் நடந்தது. அதுக்கு முன்னாலே 11ஆம் தேதி நடந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாலே தலைமை கழகத்தில் நம்ம வந்து இந்த உறுப்பினர்கள் அம்மா சாப்பாங்கல்ல சில நிகழ்ச்சியில் நடத்துவாங்க, அங்கே வந்து புத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஆட்டம் பாட்டு பாட்டு பாடி எல்லா செல்லுக்கும் வந்துச்சு. அப்புறம் 11ஆம் தேதி தலைமை கழகத்தை பூட்டிட்டு வெளியே சேரை போட்டு வந்தது. 6 மாவட்ட செயலாளர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இவங்களுக்கு என்ன வேலை, அங்கே விருதே பொதுக்குழு கூட்டிட்டு நீங்க போக வேண்டியது. நம்ம நிராயுத வாணியா அவங்க பொதுக்குழு கூட்டிருக்காங்க, போன பொதுக்குழு மரியாதை இல்லை, இந்த பொதுக்குழுல வந்து திட்டமிட்டபடி யாரையும் கலந்து பேசாம அறிவிச்சு நடத்துறாங்க. அதனால இங்க போனா அங்க பிரச்சனை வந்து நம்ம தலைமை கழகத்தில் நிராயுத வாணியா போறோம். யார் முதலில் ஆரம்பித்தது தவிர ஆரம்பிச்சாங்க, பல பிரச்சனைகள் அங்கே உருவாச்சு, அது நீதிமன்றத்தில் இருக்கிறது கரெக்ட். ஏன்னா அவங்க தெரியும் 6 மணிலிருந்து அங்கே என்ன நடந்துச்சு, யாராவது வந்தாங்க போனாங்க அப்படிங்கலாம் அவங்களுக்கு இருக்கு, அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. ஆக இந்த இயக்கத்தை இந்த இருவரும் மாபெரும் தலைவர்கள் வழிநடத்திய பாதையில், அவர்கள் வகுத்து தந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணங்களாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் புரட்சி தலைவர்கள் இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி அந்த நேரத்தில் 17 லட்சம் அவர்கள் வருகின்ற பொழுது 17 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்ற திமுக காலம் பல்வேறு கட்சிகளும் செய்த முயற்சிகள்லாம் முறியடித்து தன்னை நோக்கி வந்த எதிர்ப்புகளை அம்புகளை எல்லாம் எதிர்த்து நின்று துணிந்து நின்று தாயாக நின்று காவல் தெய்வமாக இருந்த இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டலை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கொம்ப நாடு வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கொண்டையாக
சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை இந்த இருவரும் மாபெரும் தலைவர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அரசியல்வாணியில் அதிமுக தொண்டன் என்று சொன்னால் நல்லவர்கள், நல்ல மனிதர்கள், எந்த வம்புதுக்கும் போகாதவர்கள், அடாவடி செய்யாதவர்கள், ஆளுகின்ற நேரத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கும் நேரத்தில் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதவர்கள் என்ற நிலையை இந்த இருவரும் தலைவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக, பின்னால் வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்தேகங்களை எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பேரறிஞர் அவர்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அரசியலில் இருப்பவர்கள் பொறுப்பில் இருக்கின்றவர்கள், கட்சியில் பல நிலைகளில் தலைவர்களாக பொறுப்பாளர் இருப்பவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். எதிர்கட்சிகளாக இருந்தால் உடனிருப்பவர்களும் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது பக்குவமாக மரியாதையா அதுக்குரிய பதிலைத்தான் சொல்ல வேண்டிய தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார். அப்படித்தான் நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னாடி பேசியவர் கடந்த 23rd நடந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழு எப்படி நடந்தது, நம்முடைய அருமைசர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார், பொதுக்குழு எப்பொழுது அவர் கலந்து கொண்டார் என்று. நானும் சத்ய ஸ்டுடியோ நடந்த பொதுக்குழுந்து கலந்து கொண்டிருக்கிறேன். பொதுக்குழு என்று சொன்னால் நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்படும், அந்த நிகழ்ச்சியினர்களிலிருந்து அத்தனை அஜெண்டாவும் ஒன்றொன்றாக வாசிக்கப்படும், அதற்குரியவர்கள் வந்து அவருக்குரிய பணிகளை செய்துவிட்டு போவார். ஆனால் 23rd நடந்த பொதுக்குழு, அது பொதுக்குழு கூட்டமாக நடைபெற்றது, ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் எழுந்து அவைத்தலைவர் இல்லாத நேரத்தில் தற்காலிக அவைத்தலைவரை ஒருவரை இந்த பொதுக்குழுவுக்கு தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று நான் முன்மொழிய வேண்டும். அஜெண்டா பிரகாரம் நிகழ்ச்சி நடப்பார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிமொழிய வேண்டும். நான் எழுந்து மைக்கில் போய் நின்று நம்முடைய அறிவை சகோதரர் தமிழ் மகன் உஷன் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் தற்காலிக தலைவராக இந்த பொதுக்குழுவை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று முன்மொழிய நான் பேச ஆரம்பித்த பொழுதே இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கூச்சல்கள், குழப்பங்கள், அட்டுழியங்கள், ரவுடிகளையும் கேடிகளையும் வைத்துக் கொண்டு முதன் முதலாக இந்த பொதுக்குழு தான் இவ்வளவு அவமரியாதையா நடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது.